श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे समीधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यकरणशरणं प्रपद्ये. மாளிகை மாசம் 30 நாளும் திருப்பாவை நோன்பு என்கிற இந்த நோன்பு முடிந்த உடனேயே ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் கோயிலிலே போகி திருநாள் என்று நடக்கும். நாளைய தினம் போகி திருநாள், அதோடு சேர்ந்து நாம் ஆண்டாளுடைய வைபவத்தை கோதாஸ்துதியில் அனுபவிக்கும் பொழுது இங்கேயும் ஆண்டாளுடைய திருக்கல்யாண வைபவம் அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு கல்யாணம் என்றால் அதில் முக்கியமாக பாணிகிரகணம், கைப்பிடித்தல், அம்மை விதித்தல், 7 அடி எடுத்து வைத்தல், காப்பு நான் கட்டுதல், இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஆண்டாளே அள்ளி செய்துவிட்டபடியால் இப்பொழுது சுவாமி தேசிகன் மூலமாக ஆண்டாள் திருப்பி அதையே அள்ளி செய்யவில்லை. ஆண்டாளுடைய வாரணம் ஆயிரம் கனவிலே கனாக்கண்டேன் தோழினார் என்கிற கனவிலே மாலை மாற்றல் வைபவம் இல்லை. அதில் ஆண்டாளுக்கு அதுதானே முக்கியம். இவருடைய மாலையை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்பதுதானே முக்கியம். அந்த வைபவம் அதில் இல்லாததுக்கு காரணம் சாதாரணமான லௌகிக விஷயங்கள், அதாவது விவாக பிரயோகத்தில் இதெல்லாம் பிரதானமாக இல்லாத சில விஷயங்கள் அதெல்லாம் உண்டு. பிரயோகத்தில் இந்த மாலை மாற்றுதல்லாம் கிடையாது, அதனால அதில் விட்டு போயிருக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகன் அதற்காகவே பல ஸ்லோகங்களே அவர் செய்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்து மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்பதாக இருக்கு. மந்திர கோடி உடுத்தி, அதாவது மகள் பேசி மந்திரித்து என்னால் வரனை பேசி வதுவை பேசி, அதுக்கப்புறம் விவாகத்தில் என்ன வழக்கம் கேட்டான்னா பெரியவர்களை கொண்டு வரன் பேச சொல்வார் அப்படியெல்லாம் பேசி முடிச்சப்புறம் ஒரு வஸ்திரத்தை மந்திர கோடி என்று சொல்லக்கூடிய கோடி வஸ்திரம், அதாவது புதிய பட்டுப்புடவை, அதை ஓதிவிடுவார்கள். அதை அந்தரி, அந்தரி என்றால் துர்கா தேவி, அந்தரத்திலே நின்றவர், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு பதிலாக அந்தரத்திலே நின்றவர் துர்கா தேவி. கம்சன் கிட்ட போய் ஆகாசத்தில் நின்றுண்டு உன்னை கொள்றவன் வேற எங்கேயோ வளர்ந்திருக்கான்னு சொன்னார். அதனால அவருக்கு அந்தரின்னு பெயர். அவள் வந்து கண்ணனுடைய தங்கையானபடியினாலே ஆண்டாளுக்கு நாத்தனார் ஆகணும், நாத்தனார் தான் கோடி உடுத்த வேணும். அதனால அவள் கோடி உடுத்துறாள், உடுத்தி கொடுக்கிறாள். மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் என்னும் போது மணமாலை என்பதாக பேசுகிறார். அப்படியாக இருக்கும்போது சுவாமி தேசிகன் வேதங்களையும் கலந்து ஆண்டாளுடைய திருமேனி அபராதமானது என்பதையும் கலந்து எம்பெருமானுக்கு ஆண்டாளிடம் இருக்கக்கூடிய ஒரு காதல் அதையும் கலந்து ஆண்டாளுக்கு தானே எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய ஒரு அளவில்லாத ஒரு பிரேமம் அதையும் கலந்து ஸ்லோகங்களிலே பல பாவங்களிலே அருளி செய்கிறார். இப்பொழுது 20வது ஸ்லோகம். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே தொன்மௌலி மால்ய பர சம்பரணேன பூயா ஸ்லோகத்திலே ஆகேகரங்களை பற்றி சொல்லுகிறார். ஆகேகரம்னா கடைக்கண் பார்வை என்பதாக அர்த்தம். பெண்ணும் பிள்ளையுமாக விவாக கோலத்தில் இருக்கும்போது பெண்ணானவள் நேராக பிள்ளையை பார்க்க முடியாமல் கடைக்கண் பார்வைகளாலே பார்ப்பாள் என்பதாக
காவியங்கள் எல்லாம் இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட முகூர்த்தமான வழியினாலே இந்த காலம் போல கிடையாது. விவாகத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அபஷ்யன் துவா மனசா சேகிதா நந்தபசோஜ அசந்தபசோ விபூதம்னு ஆரம்பிச்சு. பெண்ணு பிள்ளையை பார்த்து சொல்லணும், பிள்ளை பெண்ணை பார்த்து சொல்லணும், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன்னு மந்திரத்துக்கு அர்த்தம். வேற ஒருவர் பார்க்கணும், பார்த்துட்டே சொல்லணும், அதை பார்த்து நீ அவனை பாரு அப்படி சொல்ல, நீ அவனை பாரு அப்படின்னு வாத்திய. இவர்கள் ஒருவர் பார்த்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம். பெரியோர்கள் நிச்சயிக்கிற பெண்ணும் பிள்ளையும் அப்பதான் கிட்டத்தட்ட முதல்ல பார்த்துக்கிறார்கள். பெரிய அளவில் நேரடியாக பார்த்துட்டதில்லை, அந்த சமயத்துலாம் முதல்ல பார்க்கிறாளாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மந்திரம். பெரியவர்கள்லாம் முன்னாடியே நிச்சயிச்சிட்டபடினாலே சின்ன வயசுலேயே வாழ்க்கை கல்யாணம் ஆயிடும் இல்லையா, இப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த காலம் மாதிரி கிடையாது, இப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி இருக்கு. இப்போ வாத்தியார் வந்து பெண்ணும் பிள்ளையும் பார்த்து நீ அவரை பாரு, நீ அவரை பாரு, இந்த மந்திரத்தை சொல்லணும், அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் நீ அவரை பாரு அவரை பாரு அப்படின்னா அதான் ஏற்கனவே பார்த்தாச்சே அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டி பாக்குறது அப்படிங்க, அந்த மாதிரி இல்லை இது, முன்காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ பார்க்கணும் எனக்கூடிய ஒரு ஆவல், ஒரு துருத்துருப்பு, ஒரு குறுகுறுப்பு ஒன்று இருக்கும். அதிலே அந்த பெண்ணானவள் நேரடியாக பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டோ தன்னுடைய கடைக்கண்களாலே கணவனை பார்ப்பாளாம் எப்படி இருக்கார் என்பதாக. அதை பற்றி சம்ஸ்கிருத காவியங்களிலே பல இடங்களிலே சொல்லிருக்க, தமிழ் காவியங்களிலும் பல இடத்திலே உண்டு. கம்பராமாயணத்திலே சீதா பிராட்டினுடைய விவாக பட்டாளத்திலே சொல்லும் போது இப்படிதான் சொல்லுகிறார், கைவலை திருத்துவ கடைக்கண்ணை, கைவலையை திருத்துற சார்க்கிலே கடைக்கண்ணாக பார்த்தாள், கடைக்கண் பார்வையை பார்க்கிறார். அது அது ஒரு கிழுகிழுப்பு, அது ஒரு சந்தோஷம், இவளுக்கும் சந்தோஷம் அவளுக்கும் சந்தோஷம். அப்படி ஆண்டாளுடைய கடைக்கண் பார்வை பெருமாளுக்கு கிடைச்சது, ஆண்டாளுடைய மாலை கிடைத்தது இருக்கட்டும், அதை காட்டிலும் பெரிய விசேஷமாக ஆண்டாளுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தது, அந்த பார்வை ஒரு மாலையாக கிடைத்தது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். தன்யே சமஸ்த ஜகதாம் என்கிற ஸ்லோகம், ஆண்டாளே எல்லா உலகுக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் உன்னுடைய திருமுடியில் சூரிய மாலைகளை தான் தரிக்கிறான், அந்த மாலைகளின் சுமையை தரிப்பதால் பாக்கியம் பெற்ற எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த திருமுடிகள், அந்த திருமுடியிலே உன்னுடைய கடைக்கண் பார்வைகள் பகுமானத்துடன் பெருமதிப்புடன் கூட சேருகிறது. ஏற்கனவே மாலையினுடைய பாரம் இருக்கும் பொழுது இந்த கடைக்கண் பார்வைகளே மறுபடியும் ஒரு மாலையாக, கருணைதல் மாலையாக மேலும் அவளுக்கு சூட்டுகின்றன என்பதாக அர்த்தம். அதாவது ஒன்னுக்கு ரெண்டு மாலை இருந்தா ரொம்ப அழகா இருக்கும், திருமாளுக்கே ஒரு சின்ன மாலையுமாக ஒரு பெரிய மாலையுமாக, சின்ன மாலையை இடுக்கில் வச்சு பெரிய மாலையை சாத்துவார். சில சமயம் ரங்கநாதருடைய திருமுடியில பார்த்தான்னா சில சமயம் ரெண்டு சரம் சாத்திருப்பார். அந்த மாதிரி ரீதியில இப்போ ஆண்டாள் சமர்ப்பி ஆண்டாளுடைய திருமுடியிலிருந்து வந்த மாலைன்னு ஒன்று இருக்கு, அது தவிர ஆண்டாளுடைய கடைக்கண் பார்வை இருக்கலையோ அதுவே ஒரு மாலையான்ட்டான். அது கடைக்கண் பார்வையினால் பார்க்கும்போது கண்ணிலிருந்து வரக்கூடியது, அது கருணைதல் பூவினாலே பின்னும் ஒரு மாலையை அவனுடைய திருமுடியில் ஆண்டாள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான். கண்ணனுடைய கடாட்சங்கள்லாம் கருப்பா இருக்கிறதுனால கருணைதல் பூவுக்கு சமமாக சொல்வது, தன்னுடைய கண் கடாட்சங்கள்னாலேயே தோரணம் கட்டினாள் அப்படிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு காவியங்கள்ல, அதான் அந்த அளவு பார்த்துட்டே இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி கடாட்சம் அப்படின்னா உரக்கண்ணாலே பார்த்தல் இல்லை, ஆக்கே கராணி அப்படின்னு அரைக்கண் பார்வைகள், பகுமான விலோகிதானி ஒரு அரைக்கண் பார்வைனா பகுமானத்தோட பார்க்கிறார், என்னுடைய கிருஷ்ணன் என்னுடைய மாலையை தரிச்சின்றிருக்கான் அப்படின்னு அதை பார்க்கணும்னு ஆத்தியம். இத்தனை நாளா
கண்ணனுக்காக மாலையை சூடி சூடி கொடுத்துருக்கா. ஆனா கண்ணன் அது தரிச்சிருக்காங்கிறத நேர பார்க்கிறது இப்போ. அதை நேரடியா பார்க்காமல் கடைக்கண் பார்வையாக பார்க்கிறார். தன்மௌலி தன்யே சமஸ்த ஜகதாம் பிது உத்தமாங்கே. எல்லா உலகுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உத்தமமான அங்கமானது இப்பதான் பாக்கியம் கிடைச்சது உன்னுடைய மாலையினாலே. சமஸ்த ஜகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன் அவன், அவனே எல்லாருக்காட்டிலும் உயர்ந்தவன். அவனுடைய சிரசு அப்படின்னா அது எத்தனை உயர்ந்ததா இருக்கும், அதான் உத்தம அங்கமா இருக்கு. ஆனா அந்த சிரசுக்கு இப்ப ஒரு பாக்கியம், ஆண்டாளுடைய மாலை கிடைச்சுதான். தன்யே சமஸ்த ஜகதாம் பிது உத்தமாங்கே தொன் மௌலி மால்ய பர. உன்னுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய மால்ய பரம், மாலை என்கிற ஒரு சுமை. பர சம்பரணேன பூயா, அதை நன்றாக பறித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் தன்னுடைய திருமுடியினாலே. அந்த மாலையானது ஆண்டாள் சூடி கலைந்த அந்த மாலையானது எத்தனை பரமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் பாக்கியம் வந்ததாக நினைக்கிறான். அப்போ ஆண்டவர்கள் ஒரு கருணைகள் மாலையை மறுபடியும் கொடுக்கிறார். ஆததி தொவியானி உன்னுடைய ஆசேகராணி கடாட்சங்கள் கடைக்கன் பார்வைகள் பகுமான விலோகி தானி, பகுமானத்தோடு பார்வைகளாக இருக்கக்கூடிய அந்த கடாட்சங்கள் கருணைகள் மாலையை மறுபடியும் அணிவிக்கின்றன என்பதாக அர்த்தம். முதல்ல ஆண்டாளுடைய மாலை மாதிரி இல்லை, இது வேற ஒரு வர்ணத்துல, கருப்பு வர்ணத்துல இருக்கிறபடினாலே பொதுவாக புஷ்பங்கள்லாம் கருப்பு வர்ணத்துல இருக்க சிவப்பா இருக்குன்னு பார்த்தோம். ராகாங்கிதாபி சிவப்பா இருக்குன்னு பார்த்தோம். சிவப்பு பச்சை வெள்ளைன்னு இருக்கும், அதுல கருணைதல் மாத்திரம் கருப்பா இருக்கும். அது சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கும், சாதாரண அழகை காட்டணும் இன்னும் அழகு சேரும். அந்த மாதிரியாக இந்த கருணைதல் மாலை தன் கடாட்சங்கள்னாலே ஆண்டாள் சமர்ப்பித்தார் என்பதாக ஆண்டாளுடைய இந்த ஆகேகர வைபவம் அதை பற்றி சொன்னார். ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாத் அன்யோன்யமால்ய பரிவிருத்தி அபிஷ்டுவந்தஹ வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம் நியூனாதிகத்வ சமதா விஷயைர் விவாதைஹி. இங்கேதான் அந்த மாலை மாற்றல் வைபவம் என்பது நேரடியா இங்கேதான் இருக்கு. முன்னாடினா ஆண்டாள் சூடி கலைந்த மாலையே பெருமாள் சூடினார் அப்படிங்கறது மாத்திரம்தான் பார்த்தோம். இப்ப அந்யோன்ய மால்ய பரிவர்த்தி, ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்ளும் வைபவம் அதை பற்றி சொல்கிறார். தாயாரே, ஸ்ரீ ரங்கநாதனும் நீருமாக சேர்ந்திருந்து அதிக பிரணயத்தினாலே ஒருவருக்கொருவர் மாலையை மாற்றிக்கொள்கிறீர்கள். அதை அந்த அழகை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் மகான்கள் மட்டுமல்ல ரசிகர்கள் கூட. ஏனென்றால் இதில் உயர்வு எது தாழ்வு எது என்பதாக விவாதம் செய்து ஆண்டாள் மாலையினாலே ரங்கநாதனுக்கு அழகா, ரங்கநாதன் மாலையினாலே ஆண்டாளுக்கு அழகா என்பதாக உயர்வு தாழ்வையும் இல்லை இரண்டுமே சமம் என்பதாக சமம் என்கிற வாதத்தையும் வைத்து விவாதங்கள் எல்லாம் செய்து மூன்று லோகமும் அந்த துவனி கேட்கும்படியாக அனுபவிக்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தை கற்போம். ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாது. ரெண்டு பேருக்கும் மாலை மாற்ற வைபவம் இருக்குல்லையோ, ரெண்டு பேருடைய வைபவத்தையும் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிற பார்ப்போம். ஒருத்தர் ரங்கேஸ்வரன், இன்னொருத்தர் ஆண்டாள். ஸ்ரீரங்கத்துக்கு ஈஸ்வரன், லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், லோகமே ஒரு ரங்கம் அப்படின்னு வச்சா அந்த ரங்கத்துக்கு ஈஸ்வரன், மொத்தமாக ஈஸ்வரன், ஆண்டாளுக்கும் ஈஸ்வரன், எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கிறான். தவச்ச அப்படின்னா நீர், நீரும் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவர். இந்த மாலை மாற்றல் வைபவம் நடக்கும்போது
பரஸ்பரம் பொருத்தமாக இருந்தால் தான் அழகா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப வசமா இருக்கார், இன்னொருத்தர் ரொம்ப குள்ளமா இருக்கார் அப்படின்னா அது சுவாரஸ்யமா இருக்காது. ஒருத்தர் ரொம்ப பெருமனாக இருக்கார், இன்னொருத்தர் ரொம்ப ஒல்லியாக இருக்கார் அப்படின்னா அது சுவாரஸ்யமா இருக்கார். இந்த மாதிரி இன்னும் பல விதத்துல சுவாரஸ்யம் இல்லாமல் ஒன்னு ரெண்டு இருக்கலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை, இவர்களுக்கு சமமான ஒரு இணை ஒரு ஜோடி எதுவும் கிடையாது என்கிற மாதிரி சகல விதத்திலையும் எப்படியானால் லக்ஷ்மி பிராட்டியை சொல்றாரோ பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் மாதிரி எதை எடுத்தாலும் பகவான் நாராயணனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவர், அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கக்கூடியவர் பிராட்டி என்பதாக சொன்னார். அந்த மாதிரியாக இப்போ பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு. கங்கேஸ்வரஸ்ய பிரணயானுபந்தாது, இவர்கள் மாலை மாற்றுக்கொள்ளும் வைபவம் நடக்கிறதுக்கு காரணமே ரெண்டு பேருக்கும் பிரணயம் இருக்கிறதால் தான். இது மற்ற பேருக்கு கிடையாது. என்னதான் ஆழ்வார்கள், பல ஆழ்வார்கள் இருக்கா, பெரிய ஆழ்வார்லேருந்து ஆரம்பிச்சு ஆண்டாளுடைய திருத்தோப்பனா பெரிய ஆழ்வார் இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார், பெரிய பெரிய ஆழ்வார்கள்லாம் இருக்கா, எம்பெருமானுடைய மாலையை அருளப்பாடு என்று சொல்லி அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்களே தவிர அங்கிருந்து மாலை எம்பெருமானுக்கு வர முடியாது. அவர்கள்லாம் தாசர்கள் தானே. ஆனால் ஆண்டாளுக்கு மட்டும்தான் ஆண்டாளுடைய மாலை முதல்ல போகும். பெருமாளுடைய மாலை இங்கே வருவதை காட்டிலும் ஆண்டாளுடைய மாலை அங்கே போவது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன காரணம்னா இதுதான் பிரணயம் அப்படின்ற. ஏன் ஆண்டாள் மாத்திரம் எம்பெருமானுக்கு தாசர் இல்லையா? ஆழ்வார்கள்லாம் யாரு? ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரிகளுடைய அவதாரங்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்தார். பகவதோ ராமகிருஷ்ணா தேவதாரவது நித்திய சூரியனாம் அவதார பூதா ஏதே என்பதாக சததூஷணியிலே சாதிக்கிறார். இது யாருமே சாதிக்காத ஒரு ரகசியம். அது எம்பெருமான் எப்படி ராமகிருஷ்ணா அவதாரம் எடுத்தானோ அதே போல நித்திய சூரியனெல்லாம் ஆழ்வார்களாக அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்திலே நமக்காக அருளி செயலை அருளி செய்தார்கள் என்பதாக சாதித்தார். ஆழ்வார்கள் எல்லாம் சம்சாரத்தில் பிறந்தவர்களா, அனாதியான சம்சாரத்திலே அனாதியாக ஜென்மம் எடுத்தார்களா, இல்லை இங்கே வந்திருக்கும் போது எம்பெருமான் அவனுடைய சம்சாரத்திலே இருந்தும் அனாதி காலமாக சம்சாரத்திலே இருந்தும் நித்திய சூரியனுடைய அம்சங்கள் நிறைந்தவர்களா, இல்ல எம்பெருமானுடைய விசேஷ கடாட்சம் இந்த ஜென்மத்தில மாத்திரம் வாய்க்கப்பெற்று முன்னாடி எல்லாம் அந்த கடாட்சங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களா, இப்படி எல்லாம் பல வாதங்கள் உண்டு. பலர் பலவிதமாக கருத்தை எழுதியிருக்கார். ஆனா சுவாமி தேசிய அழகா சாதிக்கிறார், நித்திய சூரியனாம் அவதார பூதாக, நித்திய சூரியனுடைய அவதாரங்கள் இவர்கள், மனுஷ ஜென்மம் இல்லை, நித்திய சூரியனுடைய அவதாரம் தான் இன்ன வரைக்கும் கொண்டாடு. ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஊர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த அப்படின்னு ஆரம்பிச்சார் பாருங்க. பிரபந்த சாரத்தில் முதல்ல என்னன்னா ஆழ்வார்கள் அவதரித்த நாள், இது அவதாரம், இது பிறப்பு இல்லை, சம்சாரத்திலே பிறந்திருந்தவர்களுடைய பிறப்பு அவர்களுடைய கதை இல்லை, இது அவதார கதை இது என்பதாக ஆரம்பிக்கிறார். ஆக அப்படி அந்த நித்திய சூரியனுடைய அவதாரமாக ஆழ்வார்கள் வந்தார்னா அவர்கள் நித்திய சூரியன்லாம் எம்பெருமானுடைய நித்திய தாசர்கள் ஆனபடினாலே எம்பெருமானுடைய மாலை தான் அவர்கள் இடத்திலே போகும். அனுகிரகம் அருளப்பாடு நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அருளப்பாடு ஆண்டாள் அப்படி கிடையாது. ஆண்டாளும் நித்திய சூரிய தானே, பூமாதேவி தானே, பூமாதேவி ஆனவர் நித்திய சூரி தானே. அப்போ அதே மாதிரி பண்ணலாமே அப்படின்னா இந்த அருளப்பாடெல்லாம் இங்க கிடையாது. மால்ய பரிவிருத்தி அந்யோன்ய மால்ய பரிவிருத்தி ஒரு குருவர் மாலை மாற்றிக்கொள்ளுது. இங்க பெருமாளுடைய மாலை ஆண்டாளுக்கு போற மாதிரி ஆண்டாளுடைய மாலை பெருமாளுக்கு வரும்னா இது என்ன அருளப்பாடு? இது மாலை மாற்ற வைபவம் தானே. இது ஏன் நடக்கிறது இங்க வெறும் நித்திய சூரியா இருந்தாலும் அப்படின்னா பிரணயானுபந்தாது, மற்ற நித்திய சூரியர்களை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஒரு விசேஷ வைபவம், பூமாதேவிக்கு இருக்கிற விசேஷ வைபவம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீடாதேவி மூணு பேரும் தானே தேவிமார்கள். தேவிமாராவர் திருமகள் மண்மகள் என்பதாக, திருமகள் பூமி
அதுக்கப்புறம் நீலாதேவி. அப்போ இதுல ஸ்ரீதேவியானவர் நித்தியசூரி கிடையாது, அவர் ஈஸ்வர கோட்டியைச் சேர்ந்தவர், ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர், எம்பெருமானும் பெரிய பிராட்டியாருமாக. பூதேவியும் நீலாதேவியரும் நித்தியசூரிகளை சேர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களை தனியா சொல்லணும், கத்தியத்துல தனியா சொல்றார், பூமாதேவியை தனியா சொல்ற. ஏவம் பூத பூமி நீலாநாயகா சேஷ சேஷாசனாத்யன சேஷ கருட சேஷ சேஷாசனாதி. பின்னாடி அனந்தங்களுடன் விஸ்வக்சேனர்களை தனியா சொல்ற. அனந்தங்களுடன் விஸ்வக்சேனர்கள் சொல்லும்போது கூடவே நீலாதேவி பூமாதேவின்னு சொல்லாமல் அப்படி சொல்லல. அவர்களும் தானே நித்தியசூரியன், இவர்களும் தானே நித்தியசூரியன், அப்படி கிடையாது. இவர்கள் தேவிகளாக இருந்து கைங்கரியம் பண்ணுபவர்கள், அதனால அவர்களாலும் தாங்கப்படுபவர்கள். ஆதிசேஷன்ல பெருமாள் வீற்றிருக்கும் போது ஸ்ரீவிகந்த லோகத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூணு பேரையும் தான் வீற்றிருக்காங்க. சவ்யம் பாதம் பிரசாரியா சொல்றவங்க தேவி பூஷாதி துர்கா அப்படின்னு சொல்றவங்க. அதனால ஸ்ரீதேவியும் பூதேவியும் நீலாதேவியுமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியிலே ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ற, அந்த சேர்த்தியிலே கருத்வான் கைங்கரியம் பண்ற, அந்த சேர்த்தியிலே விஸ்வக்சேனர் கைங்கரியம் பண்றார். ஆனா இவர்கள் கைங்கரியம் பண்ணுவதற்கு அவர்கள் சேர்ந்து உத்தேசமா இருக்கா. அதனால ஒருபடி மேல் பூமாதேவியும் நீலாதேவியும், இவர்களையோட ஒருபடி மேல் ஸ்ரீதேவி அப்படி இருக்கு. இவர்களுக்கு என்ன கேட்டா பிரணயானுபந்தா, பிரணயானுபந்தம் என்ன, பிராட்டியாக இருக்கிறபடினாலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய பிரணய அனுபந்தம்ங்கிறது மற்ற வேலையிட்ட வருவதற்கு பிரசக்தி இல்லையே. அதனால மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இல்ல ஆண்டாள். சங்கேஸ்வரஸ்ய அவச்ச பிரணயானுபந்தாத், பிரணய அனுபந்தம் பிரணயத்தினுடைய தொடர்ச்சி, அழகான வார்த்தை. பிரணய பந்தம் இல்லை, பிரணய அனுபந்தம். பிரணயங்கிறது பிரணயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காரு மாத்திரம் இல்லை, பிரணயத்துக்கு ரொம்ப அதாவது என்ன கேட்டேன் தாசனாக கட்டுப்பட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். பிரணயம் அனுபந்தம்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். பிரணயம் தொடர்ந்து இருப்பதாலே அதனாலே ஒரு ஒரு கோவில் மாற்ற மாற்றிக்கிற திருப்பி திருப்பி கோயிலே மாலை மாற்றும் போது பார்த்தா மூணு தூரம் மாற்றும் பெருமாளுக்கும் ஆண்டாளு. அதனால ஒரு பந்தம்னா கட்டுப்பட்டு அதோட விட்டுருத்தோன்னு இல்லை அனுபந்தம். இன்னொன்னும் அது தலைவனையும் ஏத்துக்கிறான் இல்லையா, அதனால அனுபந்தம். அணு அப்படின்னா வணக்கம் அர்த்தங்க. சங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணய அனுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிருத்தியும், ஒரு குரல் மாலை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த வைபவத்தை அபிஷ்டு வந்தஹா, இதை ஸ்தோத்திரம் பண்றாளா நிறைய பேர் மாலை மாற்ற வைபவத்தை. ஏன்னு கேட்டா ஆண்டாளுடைய மாலை சேர்ந்தப்புறம் பெருமாளுக்கு ஒரு அழகு இருக்கு, பெருமாளுடைய மாலை சேர்ந்தப்புறம் ஆண்டாளுக்கு ஒரு அழகு இருக்கு. அப்பதான் நியூனாதிகத்துவ சமதா விஷயம் விவாதை, விவாதம் ஆயிருக்கான். நியூனம் அதிகம் சமம், மூணு விவாதம், இவர் குறைவு இவர் அதிகம் இவர் சமம்னு. அதாவது இந்த ஆண்டாள் கல்யாண வைபவம் நடக்கும்போது சீவில்லிபுத்தூர் காராளுக்கும் ஸ்ரீரங்கம் காராளுக்கும் விவாகம் உண்டு, விவாதம், விவாகம் விவாதம், விவாகஸ்த விவாதஸ்தன் சோகம். அது மாதிரி என்ன விவாதம் கேட்டான்னா எங்க ரங்கநாதன் அழுத்து, எங்க ரங்கநாதனுடைய மாலையை சேர்த்தனப்பற ஆண்டாள் எத்தனை அழகா இருக்காருன்னா அவர் சொல்ல, அப்படி கிடையாது எங்க ஆண்டாள் அழகு ஆண்டாளுடைய மாலையினால்தான் ரங்கநாதனே அழகா இருக்கார் அப்படின்னு. அப்ப இவர்களுக்குள்ளே யார் உரையுள்ளு யார் தாழ்வு என்பதாக ஒரு விவாதம் வந்துருத்தான். சமதா இது நடுவில் சமரசமா போறவா சில பேர், அதான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்னாலே அழகா இருக்கு அப்படின்னு சமரசவாதிகள் சில பேர். நியூனாதிகத்துவ சமதா விஷயர் விவாதைஹி, பெரிய விவாதம் ஆரம்பிச்சிருக்கு வாழ்க்கை. விவாகம் பண்றவா யாருன்னா ரசிகாக, அழகான விஷயம், ரசிக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் பண்ணுவார். ராசிக்கியம் இருக்கணும், பெருமை சண்டை போடணும் போறதில்லை. அழகை பார்க்க ராசிக்கியம் இருக்கிற திவ்ய தேசத்துக்குள்ளே நிறைய பேர் எங்க ஊர் தான் சுத்தி சண்டை போட்டுக்கிறார். இப்பவுமே காஞ்சிபுரத்துக்கு ஆறாளுக்கும்
திருவேந்தியக்காரர்களுக்கும் சில சமயம் வாக்குல வேடிக்கையான விவாதம் வரும். எந்த விஷயத்துல விவாதம் அப்படின்னா, எங்க ஊர் பெருசா உங்க ஊர் பெருசா, எங்க ஊர்ல சௌரியம் அதிகமா உங்க ஊர்ல சௌரியமா, இதெல்லாம் இல்ல. தேசிகன் அனுபவம் எந்த ஊர்ல அதிகம், உங்க ஊர்ல அதிகமா எங்க ஊர்ல அதிகமா அப்படிங்கிறது. இதான் ரசிகாக. பெருமாள் அழகு எந்த ஊர்ல அதிகம், உங்க ஊர்லயா எங்க ஊர்லயா, நான் ரசிகாக. ரசிகர்கள் இல்லாதவர்களா வீண் போட்டு பேசிட்டு இருப்பா. வீண் விவாதங்கிறது பல இடத்துல நடக்கும். இன்னும் எத்தனையோ மதங்களுக்குள்ளே விவாதங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு முட்டாள்கள்லாம் சண்டை போட்டுருப்பான். எங்க தெய்வம் பெருசா உங்க தெய்வம் பெருசா அப்படின்னு அறகுற சாஸ்திரம் படித்தான் சண்டை போட்டுருப்பான். ஆனால் எங்க பெருமாள் உயர்ந்தவரா உங்க பெருமாள் உயர்ந்தவரா அப்படின்னு பெருமாளுக்குள்ளே சண்டை போடுறவர்கள் ரசிகர். சாஸ்திரம் தெரிந்தவர்கள் மாத்திரம் இல்ல, ரசிகர்கள். அப்போ அவர்கள் வந்து சிவி இப்படி சிவிக்காராலும் ஸ்ரீரங்கத்துக்காராலும் சண்டை போட்டுருக்காளாம். அதுக்கப்புறம் போட்டுட்டே இருக்கும்போது மாலை மாற்றலாகி உள்ள போன உடனே சப்தபதி உள்ள போய் இதெல்லாம் ஆகும், பாணிக்கிறன்லாம் ஆகும். சப்தபதியில அடி எடுத்து வைக்கணுமா, ஸ்ரீ திருக்குழந்தை அணவன் அழகா ஒரு விஷயம் சாய்த்தேன். அவ சண்டை இன்னும் ஓயவே இல்லையா, சப்தபதியில அடி எடுத்து வைக்கணும். அப்போ பெண்ணானவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கச்சியும் இந்த கணவன் என்ன பண்ணணும் கேட்டா அவளுடைய பாதத்தை கையால பிடிச்சு அடி எடுத்து வைக்கணும். ஏக்கம் இஷய விஷ்ணுஸ்துவான் வேது, முதல் அடி எடுத்து வைக்கணும், ரெண்டாவது எடுத்து வைக்கணும். ஒன்றுக்கு மந்திரம், விஷ்ணு கூட வருவார், விஷ்ணு கூட வருவார்னு வரும். ஆண்டாள் பாக்குறா, விஷ்ணுதானே கூட வந்துட்டு இருக்கார் இப்போ அப்படின்னு பெருமாளை பார்க்கறா, சிரிக்கிறார். அப்போ அப்போ இவ என்ன பண்ணிட்டா, ஸ்ரீரங்கத்துக்கார எங்க பெருமாள் காலை பிடிக்க மாட்டார்ன்றான். பெண்ணனுடைய காலை இவர் பிடிக்க மாட்டார். ஏன்னா இவர் சர்வேஸ்வரன், இவர் ரங்கநாதன் ஆகும், ரங்கேஸ்வரன் ஆச்சே, இவர் காலை பிடிக்க மாட்டார். சீவில் உத்துக்காரா உடல் அது எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், காலை பிடிச்சு அடி எடுத்து வைக்க சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். ஒரு கையாலே பெண்ணுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினாலே அவளுடைய காலை பிடித்து அடி எடுத்து வைக்கணும்னு இருக்கேன். பெண் காலை பிடிக்கணும்னு சொன்னப்புறம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு, கல்யாணத்திலேயே சொல்லியிருக்கு, அப்புறம் எல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்திலேயே பெண்ணோட காலை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னப்புறம் நீ மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்னாவா, இவ்வாறுக்குள்ள சண்டை வந்துருக்கு. விவாதைகி விவாதம் பண்ணிட்டு இருக்கட்டு, அவள் ஓரமா உட்காந்து சண்டை போட்டிருந்தாளா. அப்ப ரங்கநாதன் என்ன பண்ணானோ, ஆண்டாளுடைய காலை அழகா பிடிச்சு திருவடியை பிடிச்சு அம்மியில ஏற்றி வச்சானான். அதை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம், நாம இங்க சண்டை போட்டுருக்கோம், அவன் என்ன அழகா திருவடியை பிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டானே, ஏண்டா இப்படி முதல்லயே இப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் கோவிச்சுட்டான். பிரணயானு பந்தாது, பிரணயத்தினாலே பண்ண சாஸ்திரத்தினாலே பண்றது இருக்கட்டும், ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் என்ன சாஸ்திரம், ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானு பந்தாது, பிரணயத்தினாலே அடிபிடிப்பது உண்டு இல்லையோ, அந்யோன்ய மால்ய பரிவிருத்தி, அந்த மாதிரி இங்க மால்ய பரிவிருத்தி கூட பிரணயத்தினாலே நடக்கிறது. அபிஸ்துவந்தகா, இது வெறும் ஸ்துவந்தகா இல்ல, ஸ்துவந்தகான ஸ்தோத்திரம் பண்றவர்கள். வெறும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பல்லாண்டு பாட்டு போறவா கிடையாது, ரசிகர்களா இருந்துட்டு நன்னாக ஸ்தோத்திரம் பண்றவர்கள். கல்வி ஆஹா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு அதில் மோகிச்சு ஸ்தோத்திரம் பண்றவர்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி விவாதம் பண்றான். வாசாலயந்தி வசுதே ரசிகா திரிலோகியம், திரிலோகியம் வாசாலயந்தி, மூணு லோகத்தையுமே அவர்கள் தன்னுடைய துணிகளினாலே சப்தம் நிறைந்ததாக செய்கிறார்கள். நான் இந்த சண்டை சிலசமயம் பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும், கோயில்ல நடக்கிற சண்டை கோயிலோ, அதுக்கப்புறம் வாத்திய கோஷத்தை எல்லாம் காட்டிலும் பெருசாக கோயில் இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் நடக்கும். இது மாதிரி இவர்களுடைய விவாதம் மூணு லோகத்தையும் எதிர்விக்க முடியாது. அத்தனை ஆசை அத்தனை ஆர்வத்தோடு கூட இவர்கள்லாம் விவாதம் பண்ணிருக்காங்க. வாசாலயந்தி வசுதே, வசுதேன்னு தாயார கூப்பிடுற பூமாதேவியே என்பதாக, இந்த வசுதேன்னு ஆண்டாள பூமாதேவியேன்னு இங்க கூப்பிடுறது ஆச்சரியமான விஷயம். கோதைன்னா கூப்பிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஸ்லோகங்கள்ல பார்த்தோம்னா கோதே கோதே அப்படின்னு தான் வந்திருக்கு. முதல்ல ஆரம்பத்துல சாட்சாத் க்ஷமாம் அப்படின்னு சொல்லிட்டார், கோதாவை பத்தி சொல்லச்சேன். இப்போ வசுதேன்னு வார்த்தை ஏன் போடுறார் அப்படின்னா, பூமாதேவியே இவர், அதனால்தான் ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயாள் வந்தா அந்யோன்யமால்ய பரிவிருத்தி நடக்கிறது. பெரும் பெரியாழ்வாருடைய பெண் அப்படிங்கிறதுனால இருந்தா மாத்திரம் நடக்காது. வாச்சாலயந்தி வசுதே
ரசிகா ஸ்ரீலோகீம். அது மாத்திரம் இல்ல, பூமா தேவியா இருக்க அப்படின்னா மூணு லோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும் அவருக்கு. நியூனாதிகத்வ சமதா விஷயே விவாதே, நியூன அதிகத்வ சமதா, மூணு விவாதம், மூணு விதமான விவாகம் நடக்கிறதா. விஷயே விவாதே தூர்வாதள பிரதிமயா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரயாச்ச உச்சேந்திராயாஹ ஆசீதனுஜ்ஜித சிகாமல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம். இப்படியாக இதுவரை நாம் பார்த்தது திருக்கல்யாண வைபவம். இப்பொழுது திருக்கல்யாணம் ஆன பிறகு ஆண்டாளும் பெருமாளுமாக சேர்ந்து இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும் வைபவத்தை இனி சில ஸ்லோகங்களிலே சொல்லப்போகிறார். பெருமாள் தாம் மட்டுமாக இருக்கும்போது செய்யும் அனுகிரகத்தை காட்டிலும் ஆண்டாளும் கூட இருந்து அனுகிரகம் செய்வது மிக விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போறார். அதுல முதல்ல இவர்களுடைய சேர்த்தி அழகு, இதை பார்க்கணும். அதுக்கு இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அனுகிரகம். ஆண்டாளுடைய சேர்ந்தபடியினாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அழகு. திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே திரு ஊர்கோலம் உற்சவம் அப்படின்னு ஒன்று நடக்கும். போகி இன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம், சங்கராந்தி இன்னைக்கு ஊர்கோல உற்சவம் காஞ்சிபுரத்தில் தான் நடக்கும். திருமணம் தாயாருமாக சேர்ந்து எழுவது ஊர்கோல உற்சவம். முன்னாடி எல்லாம் ராஜகுலத்தில எல்லாம் விவாகம் ஆன உடனேயே ஒரு ராஜகுமாரனுக்கும் ஒரு ராஜகுமாரிக்கும் விவாகம் ஆன உடனேயே விவாக ஊர்வலம் அழகா நடக்கும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், வசுதேவர் தேவிக்கு விவாக ஊர்வலத்தில் தான் கம்சனுக்கு ஆச்சரியர் குரல் கேட்டது. இது ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது இவர்களுக்கு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணும். இவர்கள்லாம் பொண்ணும் பிள்ளையும் எப்படி இருப்பான்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பான். நிறைய ராஜ சைன்யங்கள்லாம் பின்னாடி வர, வாத்தியங்கள்லாம் முன்னாடி போக, ஆனந்தமான ஒரு ஊர்வலமாக அது அமையும். தேர்ல போவா மணமகனும் மணமகளுமாக தேரிலே ஊர்வலமாக போறது ராஜா ராஜகுலத்து வழக்கம். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சீதா பிராட்டியையும் பெருமாள் ஸ்ரீராமனியுமாக வைத்து ஊர்வலம் அன்னைக்கு மிதிலா நகரத்திலே நடந்துதான். அந்த ஊர்வலத்தை பற்றி விஸ்தாரமாக கம்பன் சொல்றாரு. ராமாயணத்துல அத்தனை விஸ்தாரமா இல்ல, ஆனா சுவாமி தேசிய நடக சாதிக்கிற மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா அப்படிங்கிற மைதில நகர சுலோச்சனா, மிதிலா நகரத்துல இருக்கிற ஜனங்கள் இருக்காளே பெண்கள் சுலோச்சனா, நல்ல அழகான கண்களை உடைய பெண்களுக்கு சுலோச்சனா. சுலோச்சனாலோச்சன மிதிலா நகரத்து பெண்கள் அவருடைய கண்கள் இருக்கையோ சகோர சந்திரா, அந்த கண்களுக்கு சந்திரன் போல இருக்கான் பெருமாள் ஸ்ரீராம். மிதிலா நகரத்துல அங்க ஒவ்வொரு ஆசிலையும் இருக்கக்கூடிய இளவயசு பெண்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ஒரே பிரார்த்தனை தான், எங்க ஊர் ராஜகுமாரி சீதா இருக்காளே அவருக்கு ஏற்ற கணவன் வரணும் அப்படின்னு. சீதா என்பவர் மைதில நகரத்தினுடைய ஒரு பொக்கிஷம், அவர் சாதாரண ராஜகுமாரி இல்ல, அயோனிஜையாக வந்தவர். அவரை பெண்ணு கேட்டு நிறைய பேர் வரான், அவ தொந்தரவு பொறுக்க முடியாமதான் ஜனக்கரை வில்ல வச்சிருக்க. இந்த வில்லை யார் முறிக்கிறாளோ அப்படின்னா வில்ல பார்க்க உடனே ஓடி போயிடுவான். எல்லாரும் எல்லாருக்குமே வேடிக்கையா இருக்கும். என்ன கேட்ட, எங்க சீத்தை விவாகம் பண்ணிக்கிறதுக்கு சாதாரணமா ஒருத்தன் வருதா, ஜனக்கர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்ட, இவர் அயோனிஜை, இவர் எனக்கு பிறந்தவர் இல்லை, இவர் அவதாரமாக வந்தவர். அப்ப இதே மாதிரி அவதாரமா எவனா வந்து மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, இந்த பெண்ணை மனுஷனுக்கு விவாகம் பண்ணி வைக்க கூடாது. மனுஷனா பிறந்தாதானே மனுஷனுக்கு விவாகம் பண்ணி வைக்கணும், இவர் மனுஷன் இல்லையே அயோனிஜையாச்சே. அதனால்தான் அந்த வில்லை வச்சுட்டார். இந்த வில்லை யார் எடுத்தாலும் கட்டாயம் ஒரு தேவ புருஷனா தான் இருக்கவே தவிர மனுஷர்களால, ஏன்னா வில்லும் தேவர்களுடைய வில்லு சிவனுடைய வில்லு, சாதாரணமா யாராலையும் எடுக்க முடியாது. அதனால தேவலோகத்திலேயே யாரா வரட்டும், இவ்வளோ அங்கேயே வந்தாரோ இல்லையா தேவலோகத்திலேருந்து, அந்த மாதிரி தேவலோகத்திலேருந்து யாராவது வரானா அப்பலாம் வந்து இந்த வில்லையும் இருக்கு இவருக்கு பண்ணட்டும். மற்ற பேருக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக ஒத்து ஒத்துக்கா பதில் சொல்லி
அவன் அதுக்கு மேல கேள்வி கேட்டு சண்டை போட்டு இதுக்கெல்லாம் பதிலா ஒரே பதில் வச்சுட்டேன், இந்த வில்லை எடுத்துட்டேன், வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் விட்டதுன்னு வரும். முன்னாடி வச்சுட்டேன், இந்த வில்லை யார் எடுக்கிறாளோன்னா அதுவே கை கூப்பிட்டு போயிடுவான். சில பேர் எடுக்கலாமான்னு யோசிப்பான், சில பேர் முடியாதுன்னு தெரியும், சில பேர் கை மாட்டி ஆசைப்பட்டு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கை மாட்டி அடியில அந்த கையை கஷ்டப்பட்டு எடுக்கணும். அப்போ அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மைத்தில் நகரத்து ஜனங்கள் எல்லாருமே, குறிப்பாக பெண்கள் எல்லாருமே, எங்க ஊர் ராஜகுமாரிக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்னு அழகா பிரார்த்திச்சிருக்கான். அவன் இவருக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்காளா. இப்போ அயோத்தியிலேருந்து ஒரு ராஜகுமாரன் வந்தார், வில்லை எடுத்தார், மைத்திலியை விவாகம் பண்ணிண்டார் அப்படின்னு உடனே அவளுக்கு அடுத்த என்ன ஆச்சுன்னா, இங்க ராஜகுமாரிக்கு ஏற்ற ராஜகுமாரன் எப்படி இருக்கான், இவருக்கு ஏற்றதா இருக்கானா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்களை அகல விழித்து பார்க்கிறாளா. அவ பார்ப்பதற்கு ஏத்த மாதிரியாக ஒரு ஊர்வல உற்சவம் ஒண்ணு நடக்கிறது. அதுலதான் மைதில நகர சுலோச்சனாலோச்சன அவர்கள் பார்த்து ஸ்ரீராமனை பார்த்த உடனேயே கொண்டாடலாம். அவருக்கு ஏற்றவர் இவர் என்பது மாத்திரம் இல்லை, இவருக்கு ஏற்றவர் அவர் என்பது எத்தனை பொருத்தம். சகோர சந்திரா, அதாவது இவருடைய கண்கள் தான் சகோரமா, பெருமாள் வந்து சந்திரமா. சகோர பக்ஷிங்கிறது சந்திரனுடைய ஒளியே பார்த்து, சந்திரனையே பார்த்து சந்திரனுடைய ஒளியே பருகி கொண்டிருக்கணும். அந்த மாதிரி ராமனுடைய அழகை தன் கண்களாலேயே பருகிறார், எத்தனை அழகா இருக்கார் அப்படின்னு. அவர்கள் தான் பெருமாளுக்கு ராமச்சந்திரன் முதல்ல பெயர் வச்சதே அவள் தான். சூரிய வம்சத்திலே வந்த ஸ்ரீராமனுக்கு ராமச்சந்திரன் பெயர் வச்சது இவர்கள். இவர்கள் கண்களுக்கு சந்திரனா தோன்றினான் பெருமாள், அதுவும் பிராட்டி பக்கத்துல இருக்கிறபடினால சூரியனா தோணமாட்டார், சந்திரனாக தோன்றுவான். அப்போ இது ஸ்ரீராமனுடைய விவாக ஊர்கோலம் சீதா கல்யாணத்திலே. அது மாதிரி விவாக ஊர்கோலம் ருக்மிணி பிராட்டி கல்யாணத்துல எல்லாருக்கும் தெரியும், முதல்ல ஊர்கோலம் வந்துருக்கும், அப்புறம் தான் விவாகம் அங்க நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இப்படிலாம் இருக்கும்போது இங்கே இந்த விவாக ஊர்கோலம் போல இங்க ஆண்டாள் நாச்சியாருமாக பெருமாளுமாக ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கக்கூடிய அழகு இருக்கையும் இந்த அழகு எப்படி இருக்கும், ஊர்கோலம் பண்றது இருக்கட்டும் இந்த அழகு எப்படி இருக்கும் என்பதாக சுவாமி தேசிகன் அவர்களை சேர்த்து வச்சு அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகம். எப்பவுமே இந்த தம்பதிகளை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாதான் அழகு, ஆஞ்சநேயர் அதை தான் பார்க்க ஜாம அப்படிங்கிற சீதா பிரியா அதான் முதல்ல பெருமாளை பார்த்தார் எங்கே ரிஷிமுகத்துல, அடுத்து சீதா பிராட்டிய பார்த்தார் எங்கே லங்கையில அசோகவனத்துல. அப்ப என்ன பண்ணாராம் அவர், இவர் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பாக்கற அப்போ பார்த்தா என்ன பொருத்தம், ராகவோர்கதி வைதேகியும் சஞ்சேயம் அசிதேக்ஷனா, இவருக்கு அவர் தானே ஏற்றவர், அவருக்கு இவர் தானே ஏற்றவர், என்ன ஆனந்தமான பொருத்தம். பொருத்தம்னா அந்த ரூபத்துல இருக்கிற பொருத்தத்தை மாத்திரம் சொல்லல, இவருடைய அழகுக்கும் அவருடைய அழகுக்கும் பொருத்தம்ங்கிறத மாத்திரம் சொல்லல, இவருடைய வைபவத்துக்கும் அவருடைய வைபவத்துக்கும் இருக்கிற பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இவரை பிரிந்து சீதா பிராட்டியை பிரிந்து பெருமாள் படுற கஷ்டத்தை எல்லாம் அங்க பாக்குற, இங்க வந்து பார்த்தா அவரை பிரிந்து இவர் படுற கஷ்டங்கள் எல்லாம் இங்க வந்து பாக்குற. இந்த துக்கம் இருக்கொல்லையோ, ஒருவருக்கு ஒருவர் இருக்கொல்லையோ, அதான் ஆனந்தமான விஷயம், அதான் பொருத்தங்கிறது. ஒருவரை பிரிந்து இன்னொருத்தர் வாழ முடியாது என்கிற நிலையிலே ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னா அது என்ன பொருத்தம், ஆச்சரியமான பொருத்தம். ஒருத்தர் மாத்திரம் துக்கப்பட்டு இருக்கிறன்னு தச்சேரி தான் போயிட்டார் அப்படின்னா அப்ப அந்த பொருத்தமே இல்லைன்னா, ராகவோர்கதி வைதேகியும் சஞ்சயம் அசிதேக்ஷணம், அப்படியாக மனசினாலேயே மனசா ஜெகாம மனசினாலேயே அங்க போய் மனசினாலேயே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அந்த கல்யாண கோலத்தை பார்த்து அதுல சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் இவர்கள் கூட பிரிஞ்சிருக்காளே இப்போ அப்படின்னு அதை நினைச்சு துக்கப்பட்டு ஆஞ்சநேயர் அழுதார் அப்படின்னு. எது சீதாபி துக்கார்த்தா காலோ துர திக்ரமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு சீதாம் ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபஹா, இதை ஆசிரிச்சு தேஜஸ்வியா இருந்தார் அப்பதான் ஹனுமான் விலலாப, ஹனுமான் போய் அழுவார், ஆனா அவர் அழுதார் அப்படின்னு ஒரு ராமாயணத்துல சீதா பிராட்டி பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு அவர் அழுதாராம்.
இப்படிப்பட்டவர் போய் பிரிஞ்சு இருக்கலாமோ என்பதா? ஏன்னு கேட்டா சேர்த்து பார்க்கிறார். இவர் சேர்த்து பார்த்தன்னா அந்த சேர்த்தி இருக்கலையும் அது பிரிவை தாங்கிற சேர்த்தி கிடையாது. பிரிவை தாங்கிற சேர்த்தி கிடையாது. பிரிவை தாங்கிற சேர்த்தினா என்னன்னு கேட்டா, ஒரு பொருள் பொருத்தம் இல்லாமல் இருந்தா குணத்தினாலேயோ இல்ல வேற ஏதாவது குறைவுனாலேயோ ஏற்றத்தாழ்வுகள்னாலேயோ இருந்ததுன்னா அந்த ஒரு சேர்த்தியானது பிரிவை தாங்கி இருக்கும். சிலதெல்லாம் பிரிவை தாங்கி பல நாள் இருக்கும், சிலதெல்லாம் பிரிவை தாங்கி பல வருஷம் கூட இருக்கலாமா? ஆனால் ஒரு க்ஷணம் கூட பிரிவை தாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இணை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருத்தம், அதுதான் ஆஞ்சநேயர் வந்து. அதான் ரொம்ப அழகான விஷயம் என்ன கேட்டா, இந்த இடத்துல உட்காந்து ஆஞ்சநேயர் அந்த கல்யாண வைபவத்தை அப்படி நினைச்சு பார்க்கணும். இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுனாலே நினைச்சு செஞ்சு பார்க்கறான்னு வால்மீகி கொண்டாடுறாரு. அப்ப இவர் போய் இப்படி பிரியலாம், பிரிவு தாங்க முடியாதே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனஹா யத் அனயா பிரபு தாரயத்யாத்மனோதேகம் துக்கேசீததி. இவரை பிரிஞ்சு அவர் எப்படி உயிரோட இருக்கார்? ராமன் எப்படி உயிரோட இருக்கார்? பிரிஞ்சுட்டாருன்னு எப்படி அவர் உயிரோட இருக்கார்? இருக்க முடியாதுங்க. அந்த அளவு பிரேமம் ரெண்டு பேருக்கு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிற சீதாதேவியுடைய மலின வஸ்திரத்தையும் வாடின தேகத்தையும் எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவருடைய துக்கம் புரியும். ஒரு பிரிவிலே ஒரு துக்கம் ஒன்று இருந்தா அதுதானே பிரேமத்துக்கான அடையாளம் அப்படிங்கிறது இவர் ரெண்டு பேர் கிட்டையும் அதை பார்த்திருக்காரு. ஆக அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்ந்து பட்டாபிஷேக காலத்துல திருப்பி பார்க்கும்போது ஆஞ்சநேயர் பாத சேவனை பண்ற அப்படின்னு வருது. அனுவனை அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாலே இல்ல. அப்போ அப்போ பெருமாளுக்கும் பிராட்டிக்குமாக கைங்கேறமான ஒரு ஆசைப்பட்டு பாண்டேன். இப்ப அதே மாதிரி பெருமாளும் ஆண்டாளுமாக சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆஞ்சநேயர் பார்த்தா மாதிரியாக இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா எப்படி பார்க்கணும் கற்பனை பண்ண வேண்டாம். கோயில்கள் அழகாக சேவை சாதிக்கிறார்கள், அதை வச்சு சுவாமி தேசிகள் சாதித்த ஸ்லோகம் தான் நாச்சியாரு. உம்முடைய திருமேனி ஒலியானது அருகம்புல் போலே அழகாக இருக்கிறது. பெரிய பிராட்டியான லக்ஷ்மி தேவியினுடைய திருமேனி ஒலியானது கோரோச்சனை போலே அழகாக இருக்கிறது. நடுவிலே எம்பெருமானுடைய திருமேனியானது கருத்த மேகம் போலே இருக்கிறது. இரண்டு பக்கத்திலும் இரண்டு ஒளிகள், அதுவும் விசித்திரமான பிரகாசங்கள் சேர்ந்தபடியினாலே மொத்தமாக மயில் கழுத்து போலே பலவிதமான வர்ணங்களுடன் கூட மிக ஆச்சரியமாக எம்பெருமானுடைய திருவேணி சேவை சாதித்து அங்கே அடிபணுபவர்களுக்கு சகலவிதமான மங்களத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதாக. ஆண்டாளோட கூட பெருமாள் சேர்ந்திருக்கார் மாற்றம் இல்லை, பெரிய பிராட்டியாரோடையும் சேர்ந்திருக்கார். வலது பக்கம் பெரிய பிராட்டியார், இடது பக்கம் பூமி பிராட்டியார், அப்படித்தானே பெருமாள் ஏன் இருக்கு? அதனால ரெண்டையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறார். துர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா, உம்முடைய திருமேனி அழகானது தூர்வாதலம் போலே, தூர்வாதலம்னா அருகம் புல் போலே கொஞ்சம் மஞ்சளும் கலந்ததாக ஆச்சரியமாக இருக்கிறது. கோரோச்சனா ருச்சிரையாச்ச ருச்சேந்திராயா, இந்திராயாக இந்திரா என்கிற லக்ஷ்மி பிராட்டியினுடைய ருச்சம் அந்த பிரகாசமானது கோரோச்சனை போலே இருக்கிறது. பொதுவாகவே ஹிரண்யவர்ணாம் ஹரிணே சுவர்ணரஜ தஸ்ரஜாம் என்பதாக சொல்றது. ஹிரண்யவர்ணமாக பல பல அந்த தாயாரானவர் ஒரு மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்திலே பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அவர் அவருடைய திருமேனி சிவந்த திருமேனியாக இருக்கும், ஆனால் கண் கருத்ததாக இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனி கருத்த திருமேனியாக இருக்கும், ஆனால் கண் சிவந்ததாக இருக்கும் என்பதாக ஆழ்வார் அழகாக அப்படி செய்கிறார். அதனாலே
அப்படிப்பட்ட ஒரு அழகான திருமேனி அவருக்கு. ஆக இடது பக்கம் ஒரு கலர், வடது பக்கம் ஒரு கலர், கலர் இல்ல ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் படுறதுதான் பெருமாள் திருமேனி. பெருமாள் திருமேனி ஏற்கனவே கொஞ்சம் கருப்பா இருக்கா, அப்ப அதுல இந்த ரெண்டு பிரகாசம் நல்லா படுறதா? அப்ப இது என்ன ரூபம் அப்படின்னு என் பெருமாள் திருமேனியை பார்க்கணும். இந்த மூன்று நிறங்களும் கலந்து சேர்ந்து ஒன்னு பொன்னிறமாக இருக்கு. அப்படி கலந்து இருக்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு பிரகாசம் பெருமாள் திருமேனிக்கு கிடைக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்ற, ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோகம், மயில் தோகை, மயில் கழுத்து, மயில் கழுத்தின் அழகு கிடைக்கிறதா. நல்ல பறவைகள்னா அழகான பறவைகள், அவருடைய கழுத்துல பார்த்தோம்னா பல நிறங்கள் இருக்கும். மயில் தோகையிலேயே நமக்கு பார்த்தா தெரியும், அதுலேயே பல கலர் இருக்கும். அந்த மயில் கழுத்தின் சோபை பெருமாள் திருமேனிக்கு கிடைக்கிறது, எல்லாம் கலந்திருக்கு அப்படின்னா. ஆசீது அனுஜித சிகாவல கண்டசோபம், அனுஜிதன விடாதன்னு அர்த்தம். அது எப்பவுமே விடாமல், ஏன்னா பெருமாள் பிராட்டி பொதுவே இருக்கு அப்படின்னால பெருமாளுடைய திருமேனியில இந்த ஒரு அழகானது எப்பவுமே இருக்கு. மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம், பிரணமதாம் யார் சேவிக்கிறாளோ எம்பெருமாளுடைய திருமேனி அழகா அனுபவிக்கலாம். அது எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தவா இருக்கு, பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இனிப்பா இருக்கு, அழகா இருக்குமா அப்படின்னு சொல்றேன். மாங்கல்யதம், அவளுக்கு மாங்கல்யத்தை கொடுக்கறது. இவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆண்டாளோட ஸ்ரீதேவி பூதேவியோட இவர் இருக்க. அப்போ கோயில்கள்லாம் காஞ்சிபுரம் மாதிரி கோயில்லாம் திருக்கல்யாண உற்சவம் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கும்போதுதான் நடக்கும். ஆண்டாள் திருக்கல்யாணமே கூட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட தான் கல்யாண உற்சவம் நடக்கும். பங்கிபுத்திர கல்யாணம் தாயாரோட கூட, இப்போ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட தான் தாயாரோட கூட கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மாதிரியாக, ஏன்னா இவர்கள்லாம் விட முடியாது, பிரிக்க முடியாது. அந்த மாதிரியாக ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் இருக்கும்போது பெருமாளுடைய திருமேனி அத்தனை அழகாக சேவை சாதிக்கிறார். மங்கல்யதம், எம்பெருமாளுடைய திருமேனியை பத்தி கேட்க வேண்டாம், அதுதான் மங்களம் எல்லாருக்கும். அது மங்கல்யம்னா என்ன கேட்டா, எல்லா யார் மனசால் நினைக்கிறாளோ அவளுக்கு மங்களத்தை கொடுக்கறது, பாபத்தை போக்கி மங்களத்தை கொடுக்கணும்னு சுபாஸ்ரயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. ஸ்ரீ பராசர விஷ்ணு புராணத்திலே சுபாஸ்ரயம் அப்படின்னா சுபாஷ் எது பெருமாளுடைய திருமேனியை. மதுவைரி காத்திரம், மதுவை தொலைத்த எம்பெருமானுடைய காத்திரம் திருமேனியானது மாங்கல்யதம். நம்ம எதுவும் சேவிக்க வேண்டாம், ஆண்டாள் பக்கத்துல இருக்கும்போது எம்பெருமானுடைய அந்த திருமேனியை சேவிச்சா போதும். ஆண்டாளோட கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சாலே மாங்கல்யதம், பிரணமதாம் யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கும். சுபாஷ்ரயம்னு பராசரர் சொன்னார் விஷ்ணு புராணத்துல, சுபமாவும் ஆசிரியமாவும் இருக்கிறார். சுபம்னா அதை பார்த்தா நம்ம பாபங்கள்லாம் போகணும், நமக்கு புண்ணியம் கிடைக்கணும். ஆசிரியம் அப்படின்னா மனசுக்கு விஷயமாக இருக்கணும், நம்ம மனசுல வாங்கி உள்ள வச்சுக்கணும். ஒரு தடவை பெருமாளை சேவிச்சோன்னா அப்படியே மனசுல வாங்கி உள்ள போட்டோ பிடிச்சு உள்ள மனசுக்குள்ள ஆணி அடிச்சு மாட்டிக்கணும். ஆத்துல செவுத்துல ஆணி அடிச்சு மாட்டுறது இல்லை, மனசுல ஆணி அடிச்சு மாட்டணும். அந்த அதான் ஆசிரியம்னு பேர். இதுல சுபமாயும் ஆசிரமாயும் இருக்கக்கூடிய சுபாசிரியங்கிறது பெருமாள் திருமேனி மட்டும்தாங்கிறார். ஏன்னா பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும், அது சுபமானது, பாபத்தை போக்கும். ஆனா ஆசிரியம் இல்லை, அதை மனசுல வாங்கி வச்சுக்க முடியாது. ஏன்னா பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஆத்மஸ்வரூபம் சத்திய ஞான அனந்த ஸ்வரூபம், அது அது பரோட்சமா புரிஞ்சிக்கலாமே தவிர நேர பார்க்க முடியாது. அதை மனசுல வச்சு தியானம் பண்றது கஷ்டம். தியானம் பண்ணா சுபம், ஆனா ஆசிரியம் கிடையாது. அப்புறம் மற்ற பேருடைய சரீரங்கள்லாம் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் ஆசிரியம், ஆனா சுபம் கிடையாது. ஏதோ ஒருவருக்கொருவர் மனுஷர்களுக்குள்ளேயே ஒரு பெண்ணும் ஆணும் அவளுடைய மேனியை பார்க்குவா, பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த அழகா இருக்கிற அந்த மேனியை தன்னுடைய மனசுக்குள்ளே அவ இத்தனை அழகா இருக்கா அழகா இருக்கா என்பதாக சிந்தனை பண்ணலாம். இது ஆசிரியமா இருக்கும், ஆனா சுபம் கிடையாது. சுபம்னா என்ன கேட்டா, பாபத்தை போக்கி மங்களத்தை கொடுக்கணும். இது எந்த பாபத்தையும் போக்கி எந்த மங்களத்தையும் கொடுக்க நினைச்சதோடு சரி அவ்வளவுதான். ஆக சுபமா இருக்கிறது ஆச்சரியமா இல்லை, ஆச்சரியமா இருக்கிறது சுபமா இல்லை. சுபமாயும் ஆச்சரியமாயும் இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி மட்டும்தான். எம்பெருமான் கூட கிடையாது, அவனுடைய திருமேனி மட்டும்தான். அது
மாங்கல்யத்தை கொடுக்கறதாவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் எல்லாருக்கும் மனசுல அப்படியே மனசை விட்டு நீங்காமல் நிறைந்து இருக்கும்படியா இருக்கிறதுக்கு காரணம் அத்தனை அழகா இருக்கிற அப்படின்னாலதான். அழகு இல்லாமல் இருந்தா விட்டுடலாம். எம்பெருவானே என் சொல்லி மறப்பணும் அப்படிங்கிற சுவாமி நம்மாழ்வார், அவனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி நான் மறைப்பேன், மறக்கணும்னா என்ன சொல்லி மறக்கிறேன். நம்பியை செங்குறுங்குடி நின்றார் அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை, உம்பருவானவர் ஆதி என் சோதியை, எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. நம்பியை தென் குறுங்குடி நின்றார் அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை, ஆச்சரியமாக சொர்ணமயமாக இருக்கக்கூடிய திருமூர்த்தி எம்பெருமாண்டிய திருவிக்கிரகம் திருமேனி. அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை அப்படிங்க, அப்போ அழகில்லைன்னு சொல்லி விட முடியாது. எம்பெருமாண்டிய திருமேனி அழகில்லை, மறக்கணும்னா மறக்கும்படியாக ஒண்ணுமே இல்லை வச்சுக்கோங்களேன். நமக்கு எத்தனையோ ரூபத்தை பார்க்கறோம், பார்த்தா நமக்கு மறந்து போதுமா இருக்கும். என்ன கேட்டா ஞாபகம் வச்சுக்க முடியாது என்ன இருக்கு இதுல. அதனால ஆனா இது அப்படி கிடையாது, எம்பெருமாண்டிய திருமேனியை நினைக்க 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 அது ஒரு நாளுமே நம் நெஞ்சத்தை விட்டு அகலாமல் இருந்துருக்கான். அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை, உம்பருவானவர் ஆதி என் சோதியை, இல்ல வேற ஏதாவது எம்பெருமானுக்கு குறைவு உண்டான் பார்த்தா அதுவும் கிடையாது. எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ, திருக்குறுங்குடி பாசுரத்தில் அழகா சொல்ற எம்பெருமானையே மனசு நினைச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவன் அழகு அப்படி இருக்கு, சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, என் நெஞ்சினால் நோக்கிக்கால் ஏறி என்னை முனியாதே, தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னு நூலும் குண்டலமும் மார்பும் திருமார்பில் திருமருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்தெங்கும் நின்றிடுமேங்கிற திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். அப்புறம் என்ன கேட்டா உள்ளே இருக்கு, வென்று வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. என் கண்ணையும் விட்டு போகல, என் நெஞ்சத்தையும் விட்டு போகல, அந்த அளவு திருடமாக இருக்கு அப்படின்னு அவ பத்து பாட்டுல சொல்ற. கோலனியில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே அப்படிங்கிற. ஆக இப்படிலாம் எம்பெருமானுடைய திருமேனியானது நெஞ்சிலே நிறைந்து இருக்கு, அதான் ஆசிரியம். இந்த ஆசிரியமாயும் இருக்கு சுபமாயும் இருக்கு, பாபத்தை போக்கக்கூடியது. ஆபீடா மௌலி பரியந்தம் பஸ்ஸில புருஷோத்தமன் திருமேனியை பார்த்தாலே பாப்பம் போய் புண்ணியங்கள்லாம் கூடும் அப்படின்னு. மாங்கல்யதம் அது மாத்திரம் இல்லாமல் மங்களானாம் மங்களமாக மோட்சத்தையும் கொடுக்கும் இது. ஏன்னா பக்கத்துல சீதேவி இருக்க பூதேவி இருக்க ஒரு குறவும் கிடையாது. எம்பெருமானுடைய திருமேனியே மோட்சத்தை கொடுக்கும். எம்பெருமான் கொடுக்கிறாரோ இல்லையோ திருமேனியே கட்டாய சேவிக்கப்படுகின்றா போதும். மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்தம், அதான் மதுவைரின்னு போட்ட. மதுவைரினா மதுவை கொன்றவர், அதாவது அஜ்ஞானத்தை போக்கினவன். மதுங்கிறவன் அஜ்ஞானி, மதுன்னு ஒரு அசுர, வேதத்தை அபகரிச்சவன், ஞானத்தை அபகரிச்சவன். ஞானத்தை அபகரிக்கிறது அஜ்ஞானம் தானே, ஞானத்தை அபகரிச்ச அபகரிக்கக்கூடிய அஜ்ஞானத்தை ஒழித்தவன் எம்பெருமான். அவரும் நமக்கு ஞானத்துக்கு எதிரியான அஜ்ஞானத்தை ஒழித்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் என்பதாக அர்த்தம். நாசந்தயா கமல் துர்வாதள பிரதிமையா தவ தேக காந்தியா ஓரோச்சனா ருச்சிரையா ருச்சேந்திராயா ஆசீத்து, ஆசீத்து கூட்டம் முன்னாடி அப்படி இருந்ததுங்கிற ஆண்டாள் கல்யாணத்தின் போதே அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுது. ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மது வைதிகாஸ்திரம் என்பதாக ஆண்டாள் திருமையினோடு கூட எம்பெருமான் திருமையினை அழகை அனுபவித்தார். இனிமே அடுத்த ஸ்லோகத்திலே பெருமாளும் ஆண்டாளுமாக நமக்கு செய்யக்கூடிய அனுகிரக விசேஷங்களை எல்லாம் பற்றி பார்க்க போகிறார், சொல்லப் போகிறார்.
அதையும் வச்சு ஆண்டாளுடைய தியான ஸ்லோகம் பலசுதி எல்லாத்தோடையும் நம்ம அடுத்த வாரம் முடிக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.